நாகாலாந்து மக்கள் நாய்க்கறி சாப்பிட்றவங்க அவங்களுக்கே வந்து இவ்வளோ ரோஷம் இருக்குது அப்படின்னா உப்பு போட்டு சாப்பிட்ற நம்ம தமிழனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற வகையில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அது அண்ணாமலை என்ன குறிப்பிட்டு பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அது ஒரு தெருப்பொறுக்கி கூட இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப ஊடகம் எல்லாமே வந்து டிவிக்காரன் எல்லாமே வந்து பம்பாயில் ரெட் லைட் ஏரியா போல் நடந்துக்கிறான், காசு வரணும் என்ன வேணால் செய்கிறாங்க. இன்றைக்கு உன் சிந்தனையும் செயலும் எதை நோக்கி பயணப்படுதோ அதை பற்றி பேசுவாங்க. இவர் எதை நோக்கி பயணப்பட்டிருக்காரு, ரெட் லைட் ஏரியாவுக்கு பயணப்பட்டிருக்காரு. அதனால தான் உனக்கு எவ்வளவோ உதாரணம் இருக்கும் பொழுது ரெட் லைட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. திமுக காரணக்கே வந்து நான் வடக்கம் கிடையாது, நாக்கில் தான் எனக்கு சனியே, ஏன்னா உதயநிதியால் முடியாது, படிக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது. கரெக்டா, அவர் நடிப்பும் ஒழுங்காக வரல, படிப்பும் ஒழுங்காக வரல, வெறும் நாடகம் போகிறாரு. அதை தான் அந்த விஜய் கூட நேற்று அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து உதாரணமாக பேசியிருக்காரு. ஒரு சின்ன பையன் தான் அப்பாவுடைய சட்டையை எடுத்து மாட்டிக்கிறான், அப்பாவுடைய சேரில் வந்து உட்கார்னு ஆசைப்பட்டு சேரில் இது உட்காந்துக்கிறான். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் கிலோர். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம், எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? சமீபத்துல சென்னை வெள்ளிவாக்கத்துல ஒரு கைது சம்பவம் நடந்திருக்கு. அதாவது டிஃபன் பாக்ஸுக்குள்ள நாட்டு வெடி குண்டு வச்சிருந்திருக்காங்க. என்னை காப்பாற்றணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸை தூக்கி என் மண்டையில் போட்டா எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, ஆனால் அந்த வலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்த்தா காவல்துறைக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இரண்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கான் வெடிகுண்டு. ஆனால் இதில் வந்து காவல்துறை தரப்பில் சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு எதிரிகளால் அச்சுறுத்தல் இருப்பதால் வந்து டிஃபன் பாக்ஸில் வெடிகுண்டு வச்சுருக்கான்றது ஏற்புரியதாக இருக்கான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அவனுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கு ரவுடி நாளுனாக்கா, இப்போ பொது இடத்துக்கு அவன் போகும்பொழுது அவனை தன்னை தற்காத்துக்கு நினைச்சாக்கா ஒரு கத்தியோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பான். நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால் தான் சரி, அஞ்சு பைசா கிடையாது. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தென்றல் நண்பர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வேலை செய்யறான் கும்பகோணத்துல, அவங்ககிட்ட வந்து கள்ளத்துப்பாக்கி வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அப்போது சாதாரணமாக வந்து கள்ளத்துப்பாக்கியும் நாட்டு வெடிகுண்டும் கஞ்சாவை போல் இங்கே புழங்குதா, இப்போ கஞ்சாவென்றது கஞ்சா இல்லாத மாநிலமாக மாற்றுவதே என் கனவுன்றாரு முதல்வர். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் பாரு. அவர் தூக்கத்துலேருந்து எப்போ நம்ம எழுப்பி அந்த கனவெல்லாம் வந்து நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னதாக மணல் கடத்தல வந்து தடுத்த ஒரு வீடியோ எடுத்த ஒரு ராணுவ வீரர் வந்து தாக்கியிருக்கிறாங்க, அருவாள்வெட்டு விழுந்திருக்குது. அதே மாதிரி ஒரு வியோ வந்து தாக்கியிருக்கிறாங்க. 11 மணிக்கு தளபதி முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05 மாட்டு வண்டிய நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க, தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க. பழைய மேனேஜருங்க உயிரோட இருந்து ரிட்டையர் ஆயிருந்த பேர் எழுதிருப்போம், செத்துட்டானுங்க படத்தை மாட்டிட்டோம். முதல்வர் பேசுறதும் இன்னொரு பக்கம் வந்து காவல் உயர் அதிகாரிகள் வந்து தமிழகம் வந்து அமைதி பூங்கா அப்படின்னு பேசுறதும் எப்படி ஏற்புக்குரியதா இருக்கும்ன்றத நம்ம ஒரு கேள்வி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திமுக எம்எல்ஏ எம்பி மீது வந்து தொடர்ச்சியா இடி ரெய்டு ஐடி ரெய்டு வந்துகிட்டே இருக்கு. பணத்து கூட பணம் எடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் பணம் எடுக்கிறாங்க, தங்கம் எடுக்கிறாங்க. இந்த நீங்கள் திமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்களேன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக பேசிகிட்டே வருவாங்க,
பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோ நபர்களையும் வந்து ரொம்ப ஆபாசமான பேச்சு, ஆர் ராசா வந்து மலம்பலம் சமூகமாக இருக்கட்டும், ஓசிஎஸ்னு பொன்முடி பேசுறதா இருக்கட்டும், அம்மா காயிரம் பொண்ணு காயிரம் துரைமுருகன் பேசுறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன், நாங்க எல்லாம் உருவாக்குறவங்க, பல்கலை கழகம் தொடர்ச்சியாக இது போன்ற பேச்சு இன்றைக்கு வந்து ஆர் எஸ் பாரதி எந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு, அது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இது கடந்து வந்து இவர்கள் வந்து ஆளுநர் வந்து இங்க வேண்டாம் வேண்டாம், ஏன்னா போலீஸ்காரனை பார்த்தா திருநனுக்கு பயம் வரும்ன்றது இயல்பா இருக்கு. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. நான்கு நேரில் இவ்வளவு பெரிய சாசமாக இது நடந்திருக்கு, வேங்கை வேலில் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. ஜாதிய தலைவராக இங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டி அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஏன் கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னு சொல்லு, வேற சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு, சரி சொல்லு நாயே. ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இன்னும் ஆர் எஸ் பாரதியுடைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது எவ்வளவு சர்ச்சைக்குரிய பேச்சுன்றதை நம்ம வந்து மக்கள்கிட்ட காமிச்சாதான் தெரியும். நாங்களும் அந்த மக்கள் நாய்க்கறி சாப்பிடுறவங்க, அவங்களுக்கே வந்து இவ்வளவு ரோஷம் இருக்கு அப்படின்னா உப்பு போட்டு சாப்பிடுற நம்ம தமிழனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற வகையில அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அது அண்ணாமலை என்ன குறிப்பிட்டு பேசிருக்காரு பாத்தீங்களா, அது ஒரு தெருப்பொறுக்கி கூட இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி வார்த்தையில பயன்படுத்தி பொறுக்கி பெயர் பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா, சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய. ஆனா இவர் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ஏதோ ஒரு முறை இப்படி பேசியிருந்தா பரவாயில்ல, அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு நம்ம காட்டுவோம் மக்களுக்கு. அதாவது ஹைகோர்ட்டை சார்ந்த நீதிபதியாக எல்லாம் வந்திருக்காங்கன்னா ஆதி திராவிட மக்கள்லாம் திராவிடம் போட்ட பிச்சையாம். எப்படி திராவிடம் போட்ட பிச்சை, உங்க அப்பனை உட்காந்து படிக்க வச்சான். அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு வரான் பிச்சை, எங்க நீ போய் நான் கேட்க, நீ போய் ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிரு, நாங்க வேணா செலவு பண்றோம், ஆர்எஸ் பாரதி பாஸ் பண்ணுவாரா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலா? ஊடகம் எல்லாமே வந்து டிவிக்காரன் எல்லாமே வந்து பம்பாயில இருக்க ரெட் லைட் ஏரியா போல நடந்துக்கிறான், காசு வரணும் என்ன வேணா செய்யறான். இன்றைக்கு டிவிக்காரன் இருக்கானு பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியமே அவனுக்கு கிடையாது. ஓப்பனாக பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. உன் சிந்தனையும் செயலும் எதை நோக்கி பயணப்படுதோ அதை பத்தி பேசுவாங்க. இவர் எதை நோக்கி பயணப்பட்டிருக்காரு, ரெட் லைட் ஏரியாவுக்கு பயணப்பட்டிருக்காரு. அதனாலதான் உனக்கு எவ்வளவோ உதாரணம் இருக்கும் பொழுது ரெட் லைட்டை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் விட்டுவிட்டு பிச்சை எடுக்கணும், பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட உன் புத்தி போற பிச்சை எடுக்கலாம் போமா? அப்ப ஊடகத்தை வந்து இவ்வளவு மோசமான ஒரு விஷயமா அவர் பேசுறாருனாக்கா, அவங்களுடைய நுட்பம் அறிவு ஆரம்ப காலத்துல திமுக காரணம் அப்படி திமுக பேச்சு பேசுவோம் அப்படி வந்து அடாவடி நம்ம நடந்து பண்றதுக்கு இது ஒரு சான்று. ஊடகத்துல பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்கே இருக்க போது தனியா அறிவடி சாப்பிடுற பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டா குடிச்சடிக்கு காசு கொடுக்க வக்கில்ல நீங்க எல்லாம் ரவுடிய. அதுக்கு அப்புறம் வந்து அது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டார். பல்வேறு எதிர்ப்புக்கு அப்புறம் மன்னிப்பு கேக்குறது நாங்க கூட தான், அதுக்கப்புறம் ஏதாவது நாலு வார்த்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட விட்டுருவீங்களா? கேக்குறேன் நான், ஆர் எஸ் பாரதி கேக்கட்டுமா? திமுக காரணக்கே வந்து நான் வடக்கம் கிடையாது, நாக்குலதான் சனிய நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே நீதிமன்றம் நீதிபதி இன்னொரு விஷயத்தை சேர்த்து பதிவு பண்றாங்க, சாராயத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. ஊழலையும் சாராயத்தையும் ஒழிச்சிருவாங்களா? ஊழலையும் சாராயத்தையும் ஒழிக்கணும்ன்றது ஒரே வழி, திமுக ஒழிக்கணும். திமுக என்ற ஒரு கட்சியை ஒழிக்காம ஊழலையும் சாராயத்தையும் சத்தியமா தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கவே முடியாது. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். துக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. வேற ஒன்றும் நடக்காது, இவங்க இந்த கையெழுத்து நாடகம் இருக்கு பார்த்தீங்களா, அப்பட்டமான கேவலமான அரசியல் இது வந்து. இதை வந்து இது மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு அழுத்தமும் குடிக்காது, ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து வேணா அழுத்திக்கலாம். இன்னொரு விஷயம், உதயநிதி என்ன சொல்கிறாரு ஆளுநரை பார்த்து, நீங்கள் வேணால் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கு நம்ம என்ன சொல்லப்படுச்சு பதிலுக்கு, நீ வந்து வேணால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிப்பார், ஐஏஎஸ் பாஸ் பண்ணிப்பாருன்ட்டு. ஏன்னா உதயநிதியால் முடியாது,
படிக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது. கரெக்டா? அவர் நடிப்பும் ஒழுங்கா வரல, படிப்பும் ஒழுங்கா வரல. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. வெறும் நாடகம் போறாரு. அதை தான் அந்த விஜய் கூட நேத்து அந்த ஆடியோ லான்ச்ல வந்து உதாரணமா பேசியிருக்காரு. ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன் ஆசியா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டாயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலை தொலை தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிக்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னா இந்த துப்பாக்கு குத்தல எங்கிட்ட வேணும், நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கன. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.